நிறுத்து தாதா, இந்த ஹோட்டல் மூடுறதுக்கு தான் நம்ம பணம் வாங்கியிருக்கோம். தாதா தயவு செஞ்சு உங்க திருப்பாளர்களை கீழே வச்சிடாதீங்க தாதா. ஹலோ ஆரோக்கியபான், வணக்கம் தாதா. சொன்னபடி இந்த ஹோட்டல் என் தெய்வம் பாரியா கொண்டு வச்சிருக்காரு. அதோட அம்மா சொன்ன நீ ரெண்டு பேரும் சொல்ல, நீ கொடுத்த 1 லட்சம் ரூபாய் நானே கொண்டு வந்து ஹோட்டல தரேன். ஐயோ வேணாம் தாதா, அந்த பணத்தை நீங்களும் நங்கடைய வச்சுங்க. ஏண்டா நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா இப்ப சுமாரா நங்கிருக்க வியாபாரம் கூட மொத்தமா கட்டுப்படும் தாதா. கொடுத்த ரூபாயும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நன்றி தாதா. நான் என்ன பண்ணுவோம் தாதா? நீ வண்டி வேற தொட்டுட்ட, அம்மா சொன்னி பால் வாங்கி என்ன பால் செய்ய பண்ணிரு. சரி தாதா, இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சர்வநாசம். சர்வநாசம் சரியனே துணை. உங்க பேட்டிய எங்க மூன் டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டுல இருந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அதனால உங்களை பேட்டிக்கான நான் வந்திருக்கேன். ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கெல்லாம் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நேரடி ஒளிபரத்தை குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம். உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரணும். பிரச்சனை வராது, என் பாதம் பட்டாலே அழிஞ்சிடும். அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. லெக் தாதான்னு பட்டம் வேற கொடுத்திருக்காங்க. எங்க நேயர்களுக்கு உங்க லெக் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்க? சொல்றேன், அது ஒரு பெரிய கதை. நான் பார்க்கும் போது என் வாழ்க்கை தலையில மாறிக்கிச்சு. குழந்தை பிறக்கும் போது நல்லதான் முன்னாடி வரும், எனக்கு கால் வந்துச்சு. என் காலை பிடிச்சி இருந்த டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஆத்தாட்ட கொஞ்சம் செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க. வீட்டுல ஓஞ்சி ஒண்ணு விட்டேன், அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் நடக்க மாட்டேனா நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசையா பாத்துக்கிட்டு என் பாதத்தை பிடிச்சு தரையில வச்சாரு. அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு. நான் அனாதையா இருக்குங்க. என் தாய் மாமே ஆசை எடுத்து கொஞ்சினாரு, நெஞ்சில ஒண்ணு விட்டேன். அன்னைக்கு குப்பர் கொண்டவர் தான், இன்னும் எந்திரிக்கவே இல்லை. தரத்திலே பிடிச்சவன் தரத்திலே பிடிச்சவனு எல்லாரும் என்ன திட்டினாங்க. ஓடினேன் ஓடினேன், உன் வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன். ஓரம உட்காந்து குமிரி குமிரி அழுது யோசனை பண்ணல. தரத்தில் தரத்தை கும்பிட ஆரம்பிச்சேன். அது பத்திரமே எனக்கு பேசாச்சு. நான் எப்படி சம்பாதிச்சேன்னா, நம்ம நாட்டுல நல்லது செய்யறத விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கு. அந்த கெடுதல் செய்யற ஒவ்வொரு என்கிட்ட வந்தான் என் பாதத்தை வச்சு மற்றவனுக்கு நாசத்தை உண்டாக்குனேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நாட்டுல என்ன மாதிரி தரத்தில் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் சோர்ந்து போயிடக்கூடாது. என்னை பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும், அரசியல சேரணும், அங்கேயும் இங்கேயும் நடக்கணும். மொத்தத்துல சர்வநாசம் சர்வநாசம் சர்வமும் நாசம். உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? அதான் உங்க திருப்பாதத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு தெரியல. கொஞ்சம் காட்டுங்க, பரவாயில்ல. இதுதான் உங்க தலைவி, நான் மறக்க முடியுமா? சர்வநாசம் 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 சரியலே. எனக்கு தெரிஞ்சு கோலப்பாயில கொசு புருங்க படுத்திருந்த தாதா உடைய நேரத்தை பத்தியா இன்னைக்கு வயிறு எரிஞ்சு பிரயோஜனம் இல்ல, அதுக்கெல்லாம் ஒரு தரத்திரம் வேணும். அந்த தரித்திரத்தையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தப்பா தரத்திரம் தான் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? டெக்கு தாதாவுக்கு பணத்தை வாரி கொடுக்கற அந்த தரித்திரம் பிடிச்ச காலையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா அதிர்ஷ்டம் நமக்கு சொந்தமாயிடும். காலை சொந்தமாக்க போறியா? இல்ல, அவரு குடிக்க போற அந்த பால்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன். அதை குடிச்ச லெக்கு தாதா மயங்கி தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் தரிசனம் பிடிச்ச காலை என்னங்கடா எதை வெட்ட போறீங்க? அது நாங்க இன்னும் சாப்பிடலையா? சாப்பாடை எப்படி வெட்டுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா பாருங்களா, இன்னும் சாப்பிடலையா? நான் மாதிரி காலையே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியல. ஒரு கால் இல்லடா, ஒரு கால் நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டேன்டா. நீங்க என்ன செய்ய போறீங்க?
தாதா நீங்க ஒரு கால வெளிநாடு போக முடியாது. அப்படியே நீங்க போனாலும் ஒரு கால நாங்க விட மாட்டோம். என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா ஒரு கால் நீங்க எல்லாம் என் தம்பிய பிறக்கணும். தாதா அதுக்காக வருத்தப்படாதீங்க. இந்த பாலை குடிங்க, உங்க கால் பிரச்சனை எல்லாம் தீந்துடும். அம்மா சிவா, இந்த காலை எல்லா இடத்துலயும் எடுத்து எடுத்து வச்சு ஒரே குடைச்சல் வெட்டி போடலாம்னு தோடுது. அத பத்தி நீ கவலைப்படாத, நீ அழகாவும் பாத்துமா கம்மிக்கு விடுவான்னு யாரோ விட்ட புடிச்சுட்டா போதும். சர்வநாசம் சர்வநாசம் சனியனே வினை. தாதா எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துருச்சு. வெட்டிட்டு போனவங்க கால் கிடைச்சா ஆபரேஷன் பண்ணி பழைய மாதிரி உங்களை நடமாட வைக்கலாம். பட் அந்த கால் கிடைக்கணுமே. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்துடும்? அது எப்படி சார் அவ்வளவு தைரியமா சொல்றீங்க? என் காலோட ராசி அப்படி. அதை எடுத்து போன சனி எனக்கு என்ன பாடுபடுறாங்களோ. லெக்கு தாதாவோட கால் மகிழ்ச்சிய பாத்தியாடா, ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யல. என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு. முதல்ல ஒரு அடை கடைக்கு போக சொல்றேன். எதுக்கு? இந்த கால இருக்க தங்கத்தை அடகு வச்சு காசை பாத்துடலாம். ஓட அல்ப நாய, உன் புத்தி ஒண்ணு விட்டு போகுமா? இந்த காலை வச்சு நாம எங்கேயோ போக போறோம். எங்கேயும் போல எவ்வளவு வீட்டுக்கு போறோம். வண்டியில பிரேக் பிடிக்கல. கங்க்ராச்சுலேஷன் சார், ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கால ஆட்டுங்க. என் கால இல்ல சார், உங்க கால. வாங்க தாதா, வீல் சேர்ல உட்காருங்க. கரெக்ட் சார், என் கடல ஆபரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கூட வழி இல்லாம ஆபரேஷன் பண்ணிக்க அவனுக்கு என்ன கைமாறு செய்யப்படுது? எதுக்கு தாதா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? இது எனக்கு கடமை தாதா. நான் போயிட்டாங்க. உங்க பாதத்தை கீழே வைங்க தாதா. வேண்டாங்க, என் வீட்டுல வச்சுக்கேன். இல்ல தாதா, நாங்க ஆபரேஷன் பண்ணி பூரண குணமாயிச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நீங்க சொல்லக்கூடாது தாதா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பூரண குணமடைஞ்சத இந்த உலகம் பூரா தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். உங்களால பேரும் பொருளும் கிடைக்கணும். முதல்ல உங்க பாதத்தை கீழே வைங்க. வைக்கணுமா? வைங்க. வைக்கணுமா? இல்ல தாதா. நல்லா யோசனை பண்ணீங்களா? நல்லா யோசனை பண்ணிட்டேன் தாதா. தயவு செஞ்சு கீழே வைங்க. காலை வெட்டணும். எங்க ரெண்டு பேரோட சோறு நீங்க கைய போட்டு பேராசை பெருநஷ்டங்கிறது. அந்த லெக்கே உங்க தண்டனை விட்டுருச்சு. அதனால நீங்க கழுவு நிறைய அதான் உங்க தலைவிதி. இனிமே நம்ம பணியை தொடரும். வாங்க சனியே கூட வாங்க.